అర్రే పెళ్లి లేదో లొల్లి కావచ్చే బర బాబో ఇంత ఘోరం అనుల్లా ఒకల నాగం చేసి కడుపు చేసి ఇంకొకలను పెళ్లి చేసుకుంటాడా ఆ నిమ్మలం నిమ్మలం అయ్యో పొల్లను బగ్గనే కొట్టినట్టున్నారు జర్రాంత అడదిక్కు కూసోబెట్టుండ్రి నీలియ సంబురంగా వేరే పిల్లను పెళ్లి చేసుకుందామని తయారైతే అసలు పిల్లోళ్ళు వచ్చి వీని పెళ్లి చేసిండి மனைவியின் கொடுமையிலிருந்து தப்பிப்பது எப்படி இரண்டாவது திருமணம் முறையாக சட்ட ரீதியாக எப்படி செய்வது இது கொஞ்சம் சற்று சிக்கலான டைட்டில் தான் இருந்தாலும் சிக்கி தவிக்கும் கணவர்களுக்காக இந்த பதிவை அமைக்க வேண்டிய சூழல் பொதுவாக யாருமே முதல் திருமணத்தை ரத்து செய்துவிட்டு மறுமணம் செய்து கொள்ள ஆசைப்படுவதில்லை சந்தர்ப்பம் சூழ்நிலை மனைவியின் கொடுமை பொய்யான வரதட்சணை புகார் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் மூலம் பழிவாங்குதல் அல்லது கணவரின் தவறான நடத்தைகள் சரி ஒரு காலகட்டத்தில் இரண்டாவது திருமணம் செய்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயம் ஏற்பட்டுவிட்டது என்று வைத்துக் கொள்வோம் இந்த காணொலி பதிவில் இரண்டாவது திருமணம் பற்றிய முக்கிய தகவல்கள் வழிகாட்டுதல்கள் சட்ட விதிகள் சட்ட நுணுக்கங்கள் ஆகிய அனைத்தையும் ஒன்றிணைத்து ஒரு அதிரடியான காணொலி பதிவினைத்தான் நாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு திட்டு வாங்குவது ஆண் எல்லாவற்றையும் ஞாபகம் வைத்துக்கொண்டு திட்டுவது பெண் இதை நான் சொல்லவில்லை திருமணம் என்னும் பந்தத்தில் இருக்கும் கணவர்கள் சொல்வது குணா படத்தில் கமலஹாசன் ஒரு பாடலை பாடுவார் அதை இன்றைய லேட்டஸ்ட் கணவர்கள் பாடினால் பொண்டாட்டி திட்டும் பொழுது எனக்கு கோபம் அறிவு மாதிரி கொட்டது ஆனா என் கோபம் உன்னை தாக்கி அப்புறம் தீஞ்ச தோசை உப்பில்லாத சாம்பார் தான் கிடைக்கும் நினைக்கும் பொழுது வர்ற கோபம் தன்னால போயிடுது இன்றைய காலகட்டத்தில் கணவர்களின் புலம்பல் இது இப்பொழுது மனைவி தரப்பை பார்ப்போம் கணவன் கேட்கிறார் ஏன் நான் உள்ளார வந்தவுடனே கண்ணாடியை எடுத்து போட்டுக்கிற அதற்கு மனைவி டாக்டர் தான் தலைவலி வந்தவுடனே கண்ணாடியை போட்டுக்க சொன்னார் குழந்தை அம்மாவை பார்த்து அம்மா தூக்கமே வரல ஒரு கதை சொல்லுமா கண்ணா எனக்கும் தூக்கம் வரல உங்க அப்பா இன்னும் வரல வரட்டும் ஏன் லேட்டுன்னு கேட்போம் அப்புறம் பாரு உங்க அப்பா எத்தனை கதை சொல்றாருன்னு இவைகளெல்லாம் கணவன் மனைவி பற்றிய ஜோக்குகள் தான் ஆனால் நிஜ வாழ்க்கையில் புரிதல் இல்லாமல் பரஸ்பரம் விட்டு வாழ்க்கை என்னும் வாகனத்தை கணவர் ஒரு திசையிலும் மனைவி வேறு ஒரு திசையிலும் ஓட்ட முயற்சித்தால் என்ன ஆகும் அதுதான் நடைமுறையில் நடந்து கொண்டிருக்கிறது திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன என்று கூறுவார்கள் ஆனால் தற்பொழுது திருமண வாழ்க்கையை தொடரலாமா அல்லது ரத்து செய்திடலாமா என்பதை நீதிமன்றங்கள் தான் நிச்சயிக்கின்றன சமீபத்திய ஒரு சர்வேயின்படி திருமணமான கணவன் மனைவியருள் இருபத்தி ஒன்பது சதவிகிதம் பேர் விவாகரத்து பெற மனு செய்கின்றனர் மேலும் மறுமணத்திற்கும் அவர்கள் மனதளவில் தயாராகவே இருக்கின்றனர் அதிலும் ஆண்களுக்கு இணையாக பெண்களும் இரண்டாவது திருமணத்திற்கு ஆர்வம் காட்டுகின்றனர் மறுமணம் எந்த வகையில் வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனால் ஏற்கனவே முதல் திருமணத்தில் நடந்த கசப்பான அனுபவங்கள் சோதனைகள் சவால்கள் ஆகியவைகளை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பது பற்றியும் மேலும் மறுமணத்திற்குரிய சட்ட விதிகளை அதனுடைய சட்ட நுணுக்கங்களை முக்கிய இந்து திருமண சட்ட விதிகள் பற்றியும் இந்த காணொலியில் தெளிவாக எளிமையாக நாம் பார்க்கலாம் அதற்கு முன் இந்த தளத்தில் என்னுடன் பயணிக்கும் மற்றும் புதிதாக இணைந்திருக்கும் அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிகள் தளத்தில் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே அருகில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் இடும் பதிவுகள் உங்களை உடனுக்குடன் வந்தடையும் சரி வாருங்கள் இப்பொழுது நாம் பதிவிற்குள் செல்லலாம் முதல் திருமண வாழ்க்கையிலிருந்து விலகிய பிறகு பல்வேறு காரணங்களினால் மீண்டும் திருமணம் செய்திடும் பொழுது மிகவும் கவனமாக இருப்பது அவசியம் நான் பல தடவை நமது லாயர்ஸ் லைன் பத்திரிகையிலும் யூடியூப் டியூப் காணொலி பதிவிலும் கூறியிருக்கிறேன் குடும்ப பெரியவர்கள் ஊர் பெரியவர்கள் திரைப்படங்களில் வருவது போல் பஞ்சாயத்து தலைவர்கள் ஆகிய யார் முன்னிலையிலும் நூறு ரூபாய் பத்திரம் அல்ல ஆயிரம் ரூபாய் பத்திரத்தில் கூட பரஸ்பர ஒப்புதலோடு கணவன் மனைவி பிரிகிறோம் என்று எழுதி கையெழுத்திட்டு கொடுத்தாலும் அது சட்ட ாக விவாகரத்தாக நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளாது இதுபோன்று நீதிமன்றத்தில் முறையாக விவாகரத்து பெற்றிருக்கிறாரா என்று சரிபார்க்காமல் இரண்டாவது திருமணம் செய்து கொண்ட ஒரு பெண்மணி பதிவு செய்த மனுவில் நீதிபதிகளே கண்ணீர் விட்டு வேதனைப்பட்ட ஒரு வழக்கினை பற்றி இப்போது நாம் சுருக்கமாக பார்க்கலாம் கிருஷ்ணவேணி இவர் சுதந்திர போராட்ட வீரர் ஒருவரை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் முதல் மனைவி உயிரோடு இருக்கும் பொழுதே ஜாட் என்னும் ஜாதியின் வழக்கப்படி பெரியவர்கள் ஒன்று கூடி முதல் மனைவியிடமிருந்து அவர்கள் ஒப்புதலோடு திருமணத்தை ரத்து செய்து ஒரு பத்து கையெழுத்து வாங்கி கொண்டார்கள் அந்த பத்திரத்தை முழுமையாக நம்பியே இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் கிருஷ்ணமேணி கணவர் உயிரோடு இருக்கும் வரை எந்த பிரச்சனையும் வரவில்லை கணவர் இறந்த பிறகு தனது அறுபத்தி மூன்றாவது வயதில் எந்தவித ஆதரவும் இல்லாமல் கணவரது பென்ஷனும் பெற முடியாமல் வறுமையில் உன்ன உணவு கூட இல்லாமல் தவிப்பதால் தனக்கும் பென்ஷன் வேண்டும் என்று மனு செய்தபொழுது அரசு தரப்பு அவரது வாதத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை ஊர் பெரியவர்கள் ஒன்று கூடி முதல் திருமணத்தை ரத்து செய்து முதல் மனைவியிடமிருந்து விவாகரத்து பெற்று பத்திரத்தில் எழுதி கொடுத்ததை அரசு ஒப்புக்கொள்ளவில்லை எனவே முதல் மனைவிக்குத்தான் பென்ஷன் கொடுக்கப்படும் என்று அரசு ஆணித்தரமாக கூறிவிட்டது ஏற்கனவே விவாகரத்து ஆகிவிட்ட முதல் மனைவிக்கு பென்ஷன் தரக்கூடாது தனக்குத்தான் சேர வேண்டும் என்று இரண்டாவது மனைவி கிருஷ்ணவேணி கொல்கத்தா உயர் பதிவு செய்த வழக்கு நீதிபதிகள் முன்னிலையில் வந்தது அவரது தரப்பில் ஆஜரான வழக்குரைஞர் இந்து திருமண சட்டப்பிரிவு இருபத்தி ஒன்பது உட்பிரிவு இரண்டின்படி ஜாட்டினத்தின் வழக்கப்படி கணவன் மனைவியின் முதல் திருமணம் ரத்து செய்ததை விவாகரத்தாக ஏற்றுக்கொள்ளலாம் என்று வாதிட்டார்

இந்து திருமண சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தின் பிரிவு இருபத்தி ஒன்பது உட்பிரிவு இரண்டின்படி இந்த சட்டம் தொடங்கப்படுவதற்கு முன்பாகவோ அல்லது அதற்கு பின்னரோ ஒரு இந்து திருமணத்தை கலைப்பதற்காக மேற்கொள்ளப்படும் எந்த ஒரு மத சடங்குகள் அடிப்படையிலோ அல்லது கொள்கையின் அடிப்படையிலோ பிரித்து வைத்தல் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது எனவே முறையாக கீழமை நீதிமன்றத்தில் இந்து திருமண சட்ட பிரிவு பதிமூன்றின் அடிப்படையில் மனு செய்து விவாகரத்து பெற்றால் மட்டுமே அரசு அளித்திடும் பென்ஷனை முடியும் எனவே முதல் மனைவி என்ற அடிப்படையில் எழுபது வயதான முதல் மனைவி பென்ஷனை பெற்று வருகிறார் உயர் நீதிமன்ற நீதியரசர்களுக்கோ என்ன செய்வதென்றே தெரியவில்லை முதல் மனைவியும் ஆதரவில்லாத எழுபது வயதான ஒரு பெண்மணி இரண்டாவது மனைவியும் ஆதரவில்லாத அறுபத்தி ஐந்து வயதான ஒரு பெண்மணி இந்த நிலையில் வறுமையில் வாடும் அறுபத்தி ஐந்து வயது இரண்டாவது மனைவிக்கும் பென்ஷன் கிடைக்கும் வகையில் அதை இரண்டாக பிரித்து வழங்க சட்ட விதிகள் எங்களை அனுமதிக்காததால் மனம் இருந்தும் சட்ட விதிகளால் கைகள் கட்டப்பட்டிருக்கிறோம் என்று உயர்நீதிமன்ற நீதிபதிகள் வேதனைப்பட்டனர் வேறு வழியில்லாமல் வழக்கினை தள்ளுபடி செய்தனர் ஆக இந்த வழக்கிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது மறுமணம் செய்து கொள்ளும் முன்னர் மணமகனோ அல்லது மணமகளோ முறையாக நீதிமன்றத்தின் மூலம் விவாகரத்து பெற்றுள்ளாரா என்பதையும் அதற்கான சான்றிதழ்களையும் சரிபார்ப்பது மிக மிக அவசியம் அந்த விவாகரத்து சான்றிதழில் என்னென்ன தகவல்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது என்பதையும் சரிபார்க்க வேண்டும் முதல் கணவர் அல்லது மனைவிக்கு குழந்தை இருந்தால் அந்த குழந்தைக்கு நீதிமன்றம் என்ன உரிமை அளித்துள்ளது என்பதை பார்க்க வேண்டும் இருந்தால் அவருக்கு நீங்கள் திருமணம் செய்ய போகும் நபர் ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டுமா என்பதையும் பார்க்க வேண்டும் ஒருவேளை முதல் கணவன் அல்லது மனைவி இறந்துவிட்டார் என்று கூறும் பட்சத்தில் அவற்றை அப்படியே நம்பிவிடாமல் அதற்குரிய சான்றிதழை சரிபார்க்க வேண்டும் திருமண தகவல் மையங்கள் ஏராளமாக உள்ளன அவர்கள் கூறுவதை அப்படியே நம்பிவிடக் கூடாது முறையாக பதிவு பெற்ற திருமண தகவல் மையங்களை மட்டுமே நாட வேண்டும் இருப்பினும் திருமண தகவல் நிலையங்களிலிருந்து பெறப்படும் மணமகன் அல்லது மணமகள் பற்றிய விவரங்களை தனிப்பட்ட முறையிலும் நாம் விசாரணை செய்து சரிபார்த்து அதிலுள்ள விவரங்களை மணமகனின் உறவினர்கள் தெரிந்தவர்களிடம் விசாரித்து அறிந்து கொள்வது மிகவும் முக்கியம் மணமகனின் பேஸ்புக் பக்கத்தை வைத்தே அவருடைய நடவடிக்கைகளை எப்படி இருக்கிறது என்பதையும் கண்டுபிடித்து விடலாம் ஆமாங்க இதுதான் லேட்டஸ்ட் ட்ரெண்ட் மறுமணத்திற்காக தேர்வு செய்து வைத்திருக்கும் நபரின் மீது ஏதாவது கிரிமினல் வழக்கு உள்ளதா என்பதையும் சரிபார்த்து கொள்ள வேண்டும் ஆம் ஒரு முறை செய்த தவறினால் பட்ட துன்பங்கள் போதும் எனவே மறுமணம் செய்து கொள்ள முடிவெடுத்த பிறகு அனைத்து வகையிலும் எச்சரிக்கையாக விழிப்புணர்வோடு அறிவுபூர்வமாக செயல்பட வேண்டும் என்ன நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு ஒரு நல்ல தெளிவுரையை அமைத்திருக்கும் என்று நம்புகிறேன் கடைக்கோடியில் உள்ள கடைசி பாமரன் வரை நம்முடைய சட்ட விழிப்புணர்வு செய்திகள் சென்றடைய வேண்டும் என்பதே நம்முடைய குறிக்கோள் ஆகையால் உங்களை சார்ந்த அனைவருக்கும் இந்த பதிவுகளை ஷேர் செய்வதுடன் அவர்களுடன் நேரடியாகவும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் இந்த பதிவு பற்றின ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் பதிவிடுங்கள் அதற்கான பதிலை நான் உங்களுக்கு விரைவில் அளிக்க காத்திருக்கிறேன் மீண்டும் இன்னும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி